ஒரு ஊர்ல சோமு சௌமியான அண்ணன் தங்கச்சி அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு தீபாவளி. சோமுவோட அம்மா காவேரி பண்டிகைக்காக பலகாரங்கள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சோமுவும் சோமுவோட அப்பா கதிரவனும் பூக்களால வீட்டை அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. வாசல்ல சௌமியா அழகான கோலம் போட்டுட்டு இருந்தா. எல்லாரும் வீட்டுல மும்புரமா அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பதான் பாயாசம் பண்ண பால் இல்லைன்னு காவேரிக்கு ஞாபகம் வந்துச்சு. சோமு இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? பால் வாங்க மறந்துட்டேன், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வாப்பா. அம்மா அம்மா எனக்கும் கலர் பொடி தீந்து போச்சுமா, வாங்கி தாங்கம்மா. சரிம்மா போயிட்டு வரேன். நானும் அண்ணா கூட கடைக்கு போறேம்மா. சரி பசங்களா பார்த்து போயிட்டு வாங்க. வழியில பசங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அத பார்த்த சௌமியா, அண்ணா அண்ணா நம்ம எப்பண்ணா பட்டாசு வெடிப்போம்? சௌமியா நாமளும் வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம். அண்ணாச்சி பட்டாசு பெட்டிய சரி பார்த்துட்டு இருக்கும் போது சோமுவும் சௌமியாவும் வந்தாங்க. அண்ணாச்சி ஒரு லிட்டர் பாலும் கலர் கோலமாவும் கொடுங்க. தம்பி சோமு நல்ல வேலை நீ இப்போ வந்த, கிட்ட இருந்த எல்லா பாலும் தீந்து போச்சு. இதுதான் கடைசியா இருக்கிற ஒரே ஒரு லிட்டர் பால், இதை நீ எடுத்துட்டு போ. பொருட்களை வாங்கிட்டு சௌமியா அண்ணாச்சி கிட்ட தீபாவளி வாழ்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போற வழியில சோமுவுக்கு ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. தெருவுல ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க. அந்த அம்மா தான் குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. சோமு அவன் வாங்கிட்டு வந்த பாலை அந்த அம்மா கிட்ட கொடுத்து அவங்க குழந்தைக்கு கொடுக்க சொன்னான். அவங்களும் அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அண்ணா அம்மா கிட்ட இப்ப என்ன சொல்ல போறான்? கதையில இருந்ததே அந்த ஒரு பால் தானே அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டா சௌமியா. அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சோமுவோட அப்பா ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்னங்க இது, பண்டிகை நாள் அதுவுமா கூட நீங்க ஆபீஸ் வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல காவேரி, ஆபீஸ்ல இருந்து ஒரு அவசர வேலை, உடனே முடிக்க வேண்டியதா போச்சு, அதான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சொல்லிட்டு பசங்களுக்காக பட்டாசு எடுத்து வைக்க கதிரவன் போயிட்டாரு. சோமு ஏன்பா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு காவேரி கேட்டதுக்கு சோமு தடையில பால் தீந்து போச்சுன்னு போய் சொன்னான். ஓ அப்படியா, சரி பாயாசத்துக்கு பதிலா கேசரி பண்ணிக்கலாம். குடும்பமா சேர்ந்து எல்லாரும் பட்டாசு வெடிக்க சோமுவுக்கும் சௌமியாவுக்கும் ஒரே கொண்டாட்டமா போச்சு. பண்டிகைய கொண்டாட அண்ணாச்சி கடைய சீக்கிரமா மூடிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்போ வழியில பார்த்த காவேரி அண்ணாச்சி கிட்ட தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என்ன அண்ணாச்சி, பண்டிகை நாட்கள்ல பால் கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சிருக்கலாம்ல? ஆமாமா, நானும் கொஞ்சம் அதிகமா பால் வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா நல்ல வேலை சோமு வந்தப்போ அந்த கடைசி ஒரு லிட்டர் பாலாவது இருந்தது, இல்லன்னா உங்களுக்கு அதையும் கொடுக்க முடியாம போயிருக்கும். என்ன இது, அண்ணாச்சி பால் கொடுத்து விட்டதா சொல்றாரு? ஆனா சோமு நம்ம கிட்ட கடையில தீந்து போச்சுன்ற சொன்னா? சோமு கிட்டே நம்ம கேக்கலாம். சௌமியா சோமு எதுக்காக பால் தீந்து போச்சுன்னு போய் சொன்னீங்க? நான் இப்பதான் அண்ணாச்சிய பாத்துட்டு வரேன், ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேட்டாங்க. அதுக்கு சோமு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொன்னான். பசங்களா
நீங்க பண்ணது தப்பு கிடையாது, ஆனா நீங்க பொய் சொல்லிருக்கீங்க, அது ரொம்பவே தப்பு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பொய் சொல்லவே கூடாது. இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்பவே நல்ல காரியம், அதுக்காக உங்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அப்படின்னு காவேரி அன்பா சொன்னாங்க. குழந்தைகளா, நீங்களும் எப்பவும் யாருக்கிட்டயும் பொய் சொல்லவே கூடாது. அடடா, இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? பட்டாசு வெடிக்கிற நேரம் வந்தாச்சு, வாங்க வெடி போட்டு கொண்டாடுவோம். இப்படி சோமுவோட வீட்டுல தீபாவளி ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது.